ஹலோ கைஸ் வெல்கம் பேக் னு டு த நியூ வீடியோ இந்த வீடியோவில் எந்த மேட்ச்சுக்கான டீம் ப்ரிவ்யூ பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா ப்ரீஸ் பண்ண ஹிட் விசஸ் மெல்பார்ன் ஸ்டார்ஸ் இந்த மேட்ச்சுக்கான டீம் தான் கைஸ் நம்ம ப்ரடிக்ஷன் பண்ணப் போகிறோம் ஓகே கைஸ் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிபிள் பிளேயிங்லாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் ப்ரீஸ்பென ஹிட்டை பொறுத்தளவு மேக்ஸ் பிரையன் கிறிஸ் லின் பென் டக் சாம் ஹெசில்ட் டாம் கூப்பர் ஜிமி பிர்சன் ஜேம்ஸ் பிளாஸ்லி மார்க்கோ ஸ்டிடிக்கி மிஜிபியூர் ரோஹமால் எம் குர்க்னம் லியாம் குத்ரி இதான் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் பென் ஹிட்டோட பிளேயிங் லெவன் பாசிபிள் அண்ட் தென் மெல்பார்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரை ஸ்டானிஸ் ஜோ கிளர்க் ஜோய் போன்ஸ் கிளான் மேக்ஸுல் ஆண்ட்ரே டசோல் ஆன் காட்வைட் பென் விப்ஸ்டர் நேதன் குல்ட்ரனாய் சி கிளின்செஃப் குவிஷ் அகமது அண்ட் ப்ராடி கேச் இதான் பார்த்திங்கன்னா பெல்பார் ஸ்டார்ஸோட பிளேயிங் லெவன் ஓகே கேஷ் இந்த பிளேய் லெவனை பொறுத்தவரை பாசிபிள் பிளேயிங் லெவன் மேபி இந்த பிளேய் லெவனில் இருக்கிறதுக்கான சான்ஸ் ஹை சான்ஸ் இருக்கு அண்ட் தென் டீம் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளீஸ் பின் ஹிட் இஸ் கரண்ட்லி சிட்டிங் த ஃபிஃப்த் இன் தி டேபிள் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்காங்க டூ வின்ஸ் அண்ட் த்ரீ லாஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ரெண்ட்ரெட் மைனஸ்ல தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொறுத்தளவு இந்த மேட்ச் மஸ்ட் வின் கேமாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த டீம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டீமோட அப்டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு கிராண்ட் லிக்ஸ் ஸ்மால் லிக்ஸில் ப்ளே பண்ணாலும் மஸ்ட் மஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் தென் கிறிஸ்லின் ஈஷில் டு அவுட் ஆஃப் டச் பேட்டிங் அவரை பொறுத்தளவு பார்த்திங்கனா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல்லில் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு ஃபயர் ஆகல கிறிஸ்டினை பொறுத்தவரை ஓப்பனிங்கில் அண்ட் தென் மேக்ஸ் ப்ரேண்ட் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபயர் ஆகல மேபி இந்த மேட்சில் வந்து எனி ஒன் பிளேயர் ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது மேபி ஐ திங்க் கிறிஸ்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் ரன் ஸ்கோர் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது ஐ திங்க் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரூ டூ த்ரீ மேட்ச் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை மேபி இந்த மேட்ச்சில் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணலாம் ஏன்னு பார்த்திங்கனா ஒரு அதிரடி பிளேயர் தான் பட் மே கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ண பார்க்கலாம் மேபி ரன் ஸ்கூர் பண்ண சான்ஸ் இருக்குது அண்ட் தென் பென்டக்கிட்ட பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சூப்பர்வாக ப்ளே பண்ணியிருக்காரு பிரீஸ் மேரகிட்ட பொறுத்தவளோ பார்த்திங்கன்னா அந்த மிடில் ஆர்டரை வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு பென்டெக் மஸ்ட் ப்ளேயர் மஸ்ட் பி நம்ம ப்ளே பண்ணியே ஆகணும் ஏன்னு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருந்திருக்காரு பேட்டிங்கை பொறுத்தளவு அதனால மஸ்ட் பி ட்ரை பண்ணணும் அண்ட் சாம் ஹெசில் அண்ட் டாம் கூப்பர் ஹேண்டில் த மிடில் ஆர்டர் சாம் ஹெசிலிட்ட பொறுத்தவளோ ஓரளவுக்கு டீசண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் டாம் கூப்பர் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் ட்வெண்ட்டி ஃபேரன்ஸ் இந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காரு அண்ட் தென் ஜெமி பிரிஷன் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக அடிக்கல தென் மேத்யூ கொங்கலாம் அண்ட் தென் முஜிபுர் ரோமான் இந்த ஸ்பின் பவுலிங் முஜிபுரு ரோமான் மேபி கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம் பட் அவரோட ஓவர்ஸை பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் நிறைய பேர் பார்த்து வந்து பொறுமையாக விளாண்டுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அவரோட ஓவர்ஸில் அளவுக்கு விக்கெட்டு கிடைக்கிறதுல பட் எக்கனாமிக்கலாக பவுலிங் போகிறாரு நமக்கு எக்கனாமிக்கலாக பவுலிங் மட்டுமே பார்க்கக்கூடாது விக்கெட் இட்ற இடத்துல நமக்கு வந்து விழுந்தால் தான் பாயிண்ட்ஸ் சேரும் அப்படிங்கும்போது நம்ம முஜிபு ரோமான கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்லெட் பண்ணலாம் நம்ம டீமில் எடுக்க தேவையில்ல அண்ட் தென் சேவியர் பிரிட்டில் போல பார்த்திங்கன்னா கிளைம் ஃபைவ் விக்கெட் இந்த ஃபோர் மேச்சஸ் ஃபோர் மேச்சஸில் ஃபைவ் விக்கெட் எடுத்துக்காரு நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சேவியர் பட்டல் பொறுத்தவரை மேபி வந்து அவர் பிளேய் லெவலில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தால் மஸ்ட் பி ட்ரை பண்ணியாகணும் பட் பேட்டிங்கை பொறுத்தவளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இரு கண்டிபன் ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்மென்ஸ் பண்ணார் சேவியர் பிடல் பேட்டிங் கேபிபிள் ஓரளவுக்கு கிரிக்கெட் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரீஸ் ஹிட்டோட டீம் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ்கிட்ட பொறுத்தவரை பார்த்திங்கன்னா செவன்த் பொசிஷன் அவங்க பார்த்திங்கனா அந்த டீமோட ப்ரீஸ் பெனஹிட்டோட கீழே இருக்காங்க ரெண்டாயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைனஸ் இருக்குது ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவுட் ஆஃப் இதுனே சொல்லிடலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீம் வந்துருக்கு அண்ட் தென் மார்க்கோ டைனிஸ் ஜோ கிளர்க் ரெண்டு பேருமே ஐ திங்க் மார்க்கோ ஸ்டைனீஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை சுத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு போர் ஃபார்மில் தான் இருக்கா எல்லா எல்லா மேட்ச்சிலுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கலன்னு ஒரு ஃபிஃப்டி கூட ஐ திங்க் அடிக்கல் பார்க்குறேன் பட் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் ஒரு பிக் மேட்ச் போது ட்ரை பண்ணும் மேபி இந்த மேட்ச்சில் கூட என்ன சான்ஸ் இருக்கு கிறிஸ்ட்லின் அண்ட் தென் டைனிஸ் மஸ்ட் பி ட்ரை பண்ணிக்கோங்க ட்ராப் பண்ணாதீங்க பெரிய செட் பேக் ஆயிரும் அண்ட் தென் கிளான் மேக்வெல் சொல்லவே தேவையில்ல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்ட் பொசிஷனில் சூப்பராக வந்து பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி தரார் பேட்டிங்கில் அல்லது பவுலிங்கில் எதுலேயும் ஒன்று என்னாச்சும் கெய்ன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தென் ஜோ கிளர்க் அந்த விக்கெட் கீப்பிங் டியூட்டி ஜோ பர்ன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம் தான் வந்து ப்ளே பண்ணாரு மேபி அவரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த ஒசன் ஒன் ஒன் பொசிஷனில் வந்து மேபி ஒரு கிளன் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடி இறங்கிட்டு இருக்காரு ஜோ பன்ஸ் ஐ திங்க் இந்த மேட்ச்சில் இறங்குவார் அப்படிங்கிற பட்சத்தில் மேபி கொஞ்சம் எந்தளவுக்கு பேட்டிங் டச்சில் இருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மேபி கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கலாம் ஜோ பன்ஸை பொறுத்தவரை பட் கிளான் மேக்ஸ்வல் ட்ரை அண்ட் தென் ஹாண்ட் ரசில் பொறுத்தவரை பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கேமில் பேட்டிங்கில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பட் பவுலிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்தார் பட் சேம் டைம் ரன்ஸ் கன்சீட் பண்ணும்போது விக்கெட் விழுந்துருந்தது பட் நான் அதை எதிர்பார்க்கல ப்ரீவியஸ் கேமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் எடுப்பாரு பட் ஏதாவது லக்கி அந்த இடத்துல லக் தேவைப்பட்டால் தான் நம்ம வின் பண்ண முடியும் மேபி நம்ம ட்ரை பண்ணலாம் அண்ட் கூட அண்ட் தென் பார்த்தோன்னா இதான் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட அப்டேட்ஸை பொறுத்தவரை பாடி கேட்ச் அந்த நேரம் லைன் ரெண்டு பவுலர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு பவுலர்ஸ் மெல்பர்ன் சார்ஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பெஷலி நாதன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு பவுலர் அண்ட் ரீசன் ஃபார்மை பொறுத்தளவு ப்ரீஸ் பண்ண கிட் ஆல்ரெடி நான் சொன்ன போல தான் த்ரீ லாஸ் டூ வின்ஸ் அண்ட் தென் இதே தான் சேம் மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தளவு டூ வின்ஸ் த்ரீ லாஸ் சேம் ரெண்டு டீமுமே ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கைஸ் இதை மஸ்ட் பி வாட்ச் பண்ணிக்கோங்க விக்கெட் கீப்பிங்கில் வந்து பொறுத்தளவு பென் டெக்டு ரொம்பவே பெட்டர் சாய்ஸாக இருக்கும் நான் இப்போ கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்ஸ் அண்ட் தென் பிச் கம்பேரபிள் டு பேசர் ஆஸ்திரேலியன் கண்டிஷனை பொறுத்தவளவு மேக்ஸிமம் நல்லாவே நமக்கு தெரியும் ஃபாஸ்ட் பவுலர் ஹெல்ப்பாக இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் டீம் ப்ரடிக்ஷன் பண்ணும்போது சொல்கிறேன் எந்த மாதிரி பால்ஸ் நம்ம பிக் பண்ண அப்படிங்கிறது அண்ட் தென் ஸ்மால் லீக்ஸ் மஸ்ட் பீக்ன்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் பிளாஸி அண்ட் தென் சேம் ஹெசில்ட் ப்ரீஸ் பண்ண ஹிட்டை பொறுத்தவரை நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பவுலர் பிளேஸ் ஒன்று பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் ஸ்மால் லீக்ஸில் ஜேம் பிளாஸி அண்ட் தென் சேம் ஹெசில்ட் அண்ட் தென் மில்பர்ன் ஸ்டார்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு கிளான் மேக்ஸ்வெல் ஹில்டன் காட்வைட் ஹிமில்டன் காட்வைட் இந்த ரெண்டு பிளேஸ் இந்த ஃபோர் ப்ளேயர்ஸுமே ஸ்மால் லீக்ஸில் மஸ்ட் பீ ட்ரை பண்ணணும் அண்ட் நீங்கள் கிராண்ட் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முஜிப் ரொமான் ஜிமி பெரியஷன் வந்து கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் கிளின் கிளிச்சப் அண்ட் தென் ஜியோ பன்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் கைஸ் த்ரீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிறிஸ் கிறிஸ்லின் கரு பென் டக் ஷாம் கெர்சில் அண்ட் ஜேம் பிளாசி அண்ட் மார்க் ஸ்டிகி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீஸ் பண்ண கிட்டல அண்ட் தென் மெல்பார்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரும் மார்க்கோ ஸ்டாயினிஸ் கிளான் மேக்ஸ்வெல் ஆண்ட்ரை ரஸல் நேத்தன் அண்ட் பாடி கேச் இவங்கலாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் ஆஃப் மெல்பார்ன் ஸ்டார்ஸ் ரெண்டு டீமோட இன்ஜுரி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பிளேஸ்மே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்டேட்ஸில் கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஃபிட் ஐ திங்க் மேபி பிளேயில் என்ன கொஞ்சம் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் ஆஃப்டர் த டாஸ் அண்ட் தென் பிட்ச் பொறுத்தளவு காபா பிரிஸ்பென் ஹேஸ் பேஸ் அண்ட் பவுசி அண்ட் பேஸட் வித் வேரியன்ஸ் என்ஜாய் த பவுலிங் பவுலிங் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சாதகமான பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க மேபி பவுலர்ஸ் வந்து எந்த மாவட்டம் பவுலர்ஸ் நம்ம பிக் பண்ணும் அப்படிங்கிறத நான் டீம் பிரிடிக்ஷன் பண்ணும்போது சொல்கிறேன் கைஸ் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக் பண்ணலாம் மெல்பார்ன் ஸ்டார்ஸ் ஓகே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படின்னு போகும்போது ஆல்ரெடி நான் சொன்ன தான் பென் டக்குடு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான தென் ஜோ கிளர்க் ஜோ கிளர்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவராக சொல்லலாம் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பட் பென் மஸ்ட் பி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் நீங்க வந்து ஜோ கிளர்க்கை பிக் பண்ணாதீங்க மார்க்கோஸ்டானிஸை ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் மார்க்கோ ஸ்டாயினி ட்ரை பண்ணிங்கன்னா ஜோ கிளர்க்கு பிக் பண்ணாங்க எனி ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்கள் பெல்பார்ட் ஷில் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பிளேஸ்மே ட்ரை பண்ணாதீங்க ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேர்ஸுமே அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடையாது பட் மார்க்கோ ஸ்டானின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபர்ஃபார்மரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புவர் ஃபார்மில் தான் இருக்காரு ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ கிளர்க் ரொம்பவே பெட்டர் ஆப்ஷன் சொல்லி அதனால் ஜோ க்ளர்க்கு பிக் பண்ணுங்கள் பண்ணுங்க மார்க்கோஸ்டாயிஸ் பிக் பண்ணால் வேணாம் பட் பிக் ப்ளோவான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மேம் மேபி ஒரு ரன் ஃபிஃப்டி அடித்தாருன்னா ரொம்பவே இதாயிரும் பட் நான் ட்ரை பண்ணல கிறிஸ்டின் மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்கள் அவரை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்சில் பர்ஃபார்மஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குது அண்ட் தென் ஜோ பன்ஸ் ஜோ பர்ன்ஸை பொறுத்தவரை ப்ரீவியஸ் கேம் ப்ளே பண்ணியிருந்தார் நல்லா வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் எடுத்துக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெல்பான் சர்ச்லேயே ஒரு தான் அந்த டைம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேட்ஸ் பண்ணுவாங்களே பிளேயர்ஸ் நிறைய பேர் அந்த மாட்டோம் ஒரு பிளேயர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு தேர்ட்டி ரன்ஸ் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் ஒரு ஃபிஃப்டி இந்த மாட்டோம் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஜோ பர்ன்ஸ் ரொம்பவே சிங்கிள்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அதனால பெரிய ஷாட் போகும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட் குரூப் சான்ஸ் ரொம்பவே கம்மி அதனால மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்க ஜோ பன்ஸ் ஒரு ஃபார்ட்டின் பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த இடத்துல பொறுத்தவரை நம்ம ஃபார்ட்டீன் பெர்செண்டேஜ் நீங்கள் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் ஒரு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ரன் ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டானிஸ்க்கு மேலே ஒரு பாயிண்ட்ஸ் கெயிட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகும் அண்ட் தென் ஹெல்டான் கட்வைட் மஸ்ட் பி ட்ரை பண்ணும் கீழே கூடிய ஒரு டாம் கூப்பர் பென் வெபிஸ்டர் அண்ட் தென் சாம் ஹெசில்டு சாம் ஹெசில்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருந்திருக்கார் பேட்டிங் பொறுத்தளவு ஐ திங்க் பார்த்திங்கன்னா ஒன் கேமில் தான் ஒரு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிட்டி தண்டருக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்திங்கன்னா ஒரு டென் பாயிண்ட்ஸ் எடுத்துரு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் அகேன்ஸ்டாகவே சூப்பராகவே பெர்ஃபார்மெண்ட்ஸ் பண்ணுறது மஸ்ட் பி சாமி கீழிட்டே ட்ரை பண்ணுங்க ஐஸ் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பேட்ஸ்மேனை பிக் பண்ணிட்டோம் ஆல்ரௌண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கிளன் மேக்ஸ்வல் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேயர் ஆல்ரவுண்ட் பொசிஷனை பொறுத்தளவு கிளன் மேக்ஸ்வெல் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் அண்ட் தென் ஆல்ரெடி ரெசல் ஆல்ரெடி நான் சொன்னாப்போம் ப்ரிவ்ஸ் கேமில் அந்த ஒரு த்ரீ விகெட்ஸ் எடுத்தனால தான் ஒரு நூற்றி ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்தார் அண்ட் தென் அதுக்கு மேலே மொத்தம் ஒரு சிக்ஸ்டி செவன் மேபி மற்றபடி பார்த்திங்கனா அளவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை பட் அவர் நம்ம ட்ரை பண்ண வேணாம் ஐ திங்க் அவர் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பட் பவுலிங்கில் பண்ணியிருக்காரு ஜே பிளாஸியிய பொறுத்தவரும் மஸ்ட் பி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தவளோ அந்த மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஹிட் வந்து ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு படத்தில் பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் தென் டெத் ஓவர்ஸில் போகிறோம் நல்ல ஒரு டால் பவுலர் ஜே பிளாஸியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இவரை பொறுத்தவளோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங் அண்டு சீம் பண்ணக்கூடிய பௌலர் கிடையாது ஒரு ஹிட் அட்டாக் பௌலர் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அந்த பவுன்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் இந்த மாட்டம் பவுலர்ஸ் நிறைய ஹெல்ப் இருக்குங்கிற பொறுத்தளவு ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பவுர்ஸ் அப்படிங்கும்போது மஸ்ட் பி ஜே பிளாஸியை ட்ரை பண்ணுங்க அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய ஒரு பவுலர் ஜே பிளாஸி மஸ்ட் பி ட்ரை பண்ணி ஆகணும் அண்ட் தென் பவுலிங் அப்படின்னு வரும்போது நேத்தன் குல்ட்ரனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேயர் ஆல்ரெடி அண்ட் மார்க் சிடிக்கு நான் ஆல்ரெடி சொன்னாப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் இன்ரீஸ் பண்ணிக்கிட்ட பொறுத்தளவு அண்ட் அண்ட் டென் கிரிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சேவியர் பிரிட்டல் இருக்காரு அல்லது ப்ராடி கேச் இருக்காரு இந்த பிளேயர்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு ப்ராடி கேச் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு சைடு ஒரு சேவியர் பிரிட்டல் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட்ரா யூஸ் பண்ணும்போது பவுலிங் ஃபஸ்ட்டு பி ஒரு பீ போடுவார் ஐ திங்க் சேவியர் பிரிட்டில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட்ரா யூஸ் இருக்காங்க அது ஒரு நியூ சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிளேயிங் உள்ள இன்னும்னா கூட ஒரு எக்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படிங்க பட்சமாக இருந்தாலும் சரி அது ஃபஸ்ட் பௌலிங் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் மஸ்ட் பி சேவ் பிடல் ஃபோர் ஓவர்ஸ் போடுவார் அவர் மஸ்ட் பி இருந்தார்னா ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி பவுலர் அந்த டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய அண்ட் இனிஷியலாக வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அதனால் மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது சேவியர் பிடல் அதனால் மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்க கைஸ் ஆல்ரெடி நான் சொன்னால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜே பிளாஸி ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னாச்சும் ஒரு பிளேயர் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஆண்ட்ராய்ட் ரசலில் ட்ரை பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஜே பிளாசி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜோ பர்ன்ஸ் ட்ராப் பண்ணிட்டு ஜே பிளாசி ஆண்ட்ராய்ட் ரசில் கிளன் மேக்ஸ்வெல் சாம் ஹெசில் கிறிஸ்டின் அண்ட் பென் இந்த காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த காம்பினேஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு டீமே சேமா மார்க் உங்களுக்கு கிடைக்குது இந்த இடத்துல ஜே பிளாஸி ஃபோர் ஓவர் சேவ் பிடல் ஃபோர் ஓவர்ஸ் அண்ட் தென் மார்க் ஸ்டிடிக்கு ஃபோர் ஓவர்ஸ் அப்படிங்கும்போது டுவல் ஓவர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடுது மெல்போன் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க இந்த சைடு இந்த டீமை பொறுத்தளவு கிளான் மேக்ஸுவல் ஐ திங்க் ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் போடுவார் ஆண்ட்ரஸல் ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது ஒரு த்ரீ ஓவர்ஸ் வச்சுக்கோங்க ஃபைவ் ஹவர்ஸ் நதன் அதன் நிலையில் ஒரு ஃபோர் ஓவர்ஸ் கிட்டத்தட்ட இந்த மூணு பேர் கூட ஒரு பத்து ஓவர்ஸ் நமக்கு கிடச்சிடுது அண்ட் தென் பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கனா ஹெமில்டன் காட்வைட் அண்ட் ஜியோ கிளர்க் ரெண்டு பேட்டிங் அண்ட் தென் பென் டக்கு சாம் கசில் அண்ட் கிறிஸ்டிலின் இந்த சைடு பொறுத்தளவு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் அவ்வளோதான் இருக்கு இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அல்லது நீங்கள் நீங்கள் ஆண்ட்ரெஸில் ட்ரை பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா இந்த இடத்துல ஜோ பன்ஸ் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்க கைஸ் ஆண்ட்ரெஸ்ஸில் ட்ரை பண்ணாத பட்சத்தில் நீங்கள் ஜோன் பன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் பட் என்னையை பொறுத்தவளும் நீங்கள் ஜோ பன்ஸோட நீங்கள் ஆட்ரு ரெசலில் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள் கைஸ் நான் பட் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள் பட் நான் ஐ திங்க் ஆண்ட்ரெஸில் நான் பிக் பண்ண மாட்டேன் என்னோட டீமில் பட் உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரெஸை பொறுத்தளவு ஒரு குட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாட்டம் இருக்கார் பட் நம்ம வந்து அவரை பிக் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தவரை ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஒரு மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அது ஆல்ரெடி நான் சொன்னால் அப்போ தான் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் தென் மைனஸ் பாயிண்ட் இருக்கும் கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி கிளன் மேக்ஸ்வல்க்கு ட்ரை பண்ணுவாங்க ஷுராக சொல்லிடலாம் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு ஏன்னு பார்த்தோன்னா கிளன் மேக்ஸ்வெல் அப்படிங்கும்போது ஒரு ரவுண்டர் ஆப்ஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம் ஒரு பேட்டிங் அல்லது பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார்னு அதனால மஸ்ட் பி அவருக்கே ட்ரை பண்ணுங்க பட் வைஸ் கேப்டன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அவ்வளோ இந்த இடத்தை பொறுத்தளவு ஒரு பென் டெக்டு அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னால் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்திருக்காரு பேட்டிங்கை பொறுத்தளவு ஓரளவுக்கு அதனால் மஸ்ட் பி அவரையும் ட்ரை பண்ணலாம் அல்லது ஒரு சாம் ஹெசீல்ட கூட ட்ரை பண்ணலாம் அல்லது வந்து ஒரு ஜே பிளாஸியை ட்ரை பண்ணலாம் என்னை பொறுத்தவரை ஜே பிளாசிலியை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் ஜே பிளாஸ்டி ஃபோர் ஓவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாரு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன் கிடைக்கிது அந்த ஃபோர் ஓவர்ஸில் அண்ட் தென் பேட்டிங் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு ஒரு டுவெல் ரன்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டின் ரன்ஸ் பண்ணியிருக்காரு மேபி ஒரு பிக் ஸ்கோர் கூட எடுக்கலாம் பட் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ஷூராக விக்கெட் எடுப்பார் அதனால பி ஜே பேஸ்லேயே ட்ரை பண்ணுங்க கைஸ் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா விக்கெட் கீப்பரில் பொறுத்தவரை ஜியோ கிளர்க் பென்டக்டு இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொன்னப்போ நீங்கள் ஜியோ கிளர்க்கை ட்ரை பண்ணலைனா மார்க்கோ ஸ்டானிஸை ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ண வேணாம்னு தெரியல பட் என்னோட டீமில் நான் ஜோ கிளர்க்கை ட்ரை பண்ணுறேன் பெண்டக் அண்ட் தென் பேட்டிங் கால்ஸை பொறுத்தவரை கிறிஸ்லின் ஹெமில்டன் காட்வைட் அண்ட் சாம் கெசீல்டன் அண்ட் தென் பார்த்தோன்னா ஆல்ரவுண்ட் சொல்லுள்ள கிளென் மேக்ஸ்வெல் ஆன்ட்ராய்ட் ரசல் ஜே பெஸிலி இந்த இடத்துல ஆண்ட்ராய்ட் ரஷலுக்கு பதிலாக நான் இந்த ஜோ பன்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன் அந்த காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜோ பன்ஸ் காம்பினேஷன் அல்லது ஆண்ட்ராய்ட் ரசல் காம்பினேஷனையும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தென் பவுலர்ஸை பொறுத்தவரை நேதன் குல்ட்ரனை மார்க் ஸ்டிடிக்கு அண்ட் தென் சேவியர் பிரிடல் பவுலிங் பொறுத்தவரை ஐ திங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான பவுல்ஸ் தான் பிக் பண்ணியிருக்கோம் மார்க் ஸ்டிடிக்கி நேதன் கொள்ளுறதுல அண்ட் தென் சேவியர் பிரிடல் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பாலர் அப்படிங்கும்போது ஃபாஸ்ட் போல்ஸை பிக் பண்ணிட்டோம் ஆல்ரௌண்ட்ஸில் நான் சொன்னப்போல ஜோ பர்ன்ஸ் பேட்டிங்கில் அல்லது வந்து இன்னொரு டீமில் டூ டீம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜோ பர்ன்ஸ் ஒரு டீமில் ஆண்ட்ரட் ரசல் அண்ட் தென் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கோ ஸ்டானிஷ் ஜோ கிளர்க் பதிலாகவும் ட்ரை பண்ணலாம் ஓகே கைஸ் இந்த காம்பினேஷனை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அதனால் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் பிளேங்ல ஒன்று வந்து சேமாக இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சேம் ட்ரை பண்ணுங்கள் சேம் டீமே ட்ரை பண்ணுங்க கைஸ் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒரு போட்டதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் தென் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கொஞ்சம் திருத்திக்கிறேன் என்னோடய தப்பாக இருந்தாலும் அதை நான் திருத்திக்கிறேன் கைஸ் தேங்க்யூ